Welcome to my channel. This is Nivedha. If you are watching the first time, subscribe to the channel. If you are watching this video, you can watch an experimental video. We are going to Barbie makeup create. So, trending is Barbie makeup. I am very awesome. If you are watching this Barbie makeup, try it. Now, we are going to try the Barbie makeup. So, if you are watching this video, or if you are watching this video, I don't know if you are watching this video hype. But low budget ana or Barbie makeup ena inda enkitta iruka product vachi na create panna poran eppadi varudhu appdin paapom so nama late panna video ku la poralam makeup start pannidalam first na vandu primer potukuren endha primer venanalum potukalam idha appdin vandu kediyadhu na enkitta iruka product vachi dhaan vandu innikku na create pandren so light ah indha mari vandu primer potukuren munnadiye vandu na moisturizer ellame vandu apply panniten adnala direct ah vandu makeup la irangiyaachu Barbie makeup kla paathona foundation nammoda shade vida or shade vandu lighter ah irundha face inga konjam bright ah irukum but engide illa abingiradhala ennoda shade na eppodu podra shade ah vandu na use panikiren namak natural finish ah illada maadhiri irkanum yena vandu face vandu bright ah theriyum andha maadhiriyana or coverage vandu kudukanum so foundation eduthukku light ah na andha maari vandu dark panikiren eppodume vandu na concealer poduven enai concealer podradhukku munnadiye foundation podren ஏன் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நம்ம இந்த கன்சீலர் போடுறோம் அப்படினா அப்பதான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்ப அண்டர் ஐ ஏரியா, நோஸ் கிட்ட, என்னோட ஃபோர்ஹெட், அப்புறம் சின் கிட்ட எல்லாம் வந்து அதுக்கு அப்புறமா வந்து நான் ஹைலைட் பண்ண மாதிரி காமிச்சுப்பேன். சோ அதுக்காக இன்னைக்கு இந்த ட்ரிக்ஸ். ஃபேஸ் ஃபுல்லாவே நான் டாட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளெண்டர் எடுத்துக்கறேன். ட்ரை ஆக விடாம ப்ளெண்ட் பண்ணனும் அதுதான் பெரிய விஷயம். பிகாஸ் நான் இத அப்ளை பண்ணியே இப்போ டைம் ஆயிடுச்சு. எனக்கு இங்க கேமரா பார்த்து பண்ணா அவ்வளோக்கா பிளெண்ட் ஆகுறது தெரியல சோ நான் மிரரை பார்த்து வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டா அந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே நம்ம அதை பிளெண்ட் பண்ணிக்கணும்னா அழகா வந்து பிளெண்ட் ஆயிடும் ஐலிட் மட்டும்தான் வந்து கொஞ்சமா டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு பட் ரொம்ப டார்க்கா இல்ல நெக்கையும் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கும் வந்து அப்படி நெக்ல அப்ளை பண்ணிட்டேன் அதையும் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம் ஃபேஸே பார்க்கிறதுக்கு அழகா இருக்குல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தா சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கு கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கன்சீலர் நான் எடுத்துட்டேன் இந்த இடம்லாம் வந்து நம்ம கான்டூர் பண்ணுவோம் சோ அதனால அந்த இடத்தை விட்டுட்டு எங்க ஹைலைட் பண்ணணுமோ அங்க மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து லைட்டர் ஷேட் இல்ல என்னோட ஷேடே தான் பட் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுல நம்ம பண்ண போறோம் அதனால வேற வழி இல்லாம என்னோட ஷேட்ல இருக்க கன்சீலரை எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்குவோம் இது வந்து பத்தாது இந்த மாதிரி பண்ணிட்டு பார்பிக்கெல்லாம் வந்து எங்கேயுமே டார்க்கா இருக்காது சோ அது மாதிரி நம்மளும் வந்து பண்ணணும்ல எனக்கு இந்த இடத்துக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும் சோ அங்க அப்புறம் இந்த ஸ்கார்ஸ் வந்து தெரியாத அளவுக்கு சீக்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நோஸ் ஏரியா அப்புறம் அண்டர் ஐ கிட்ட வந்து பண்ணிக்கலாம் அண்டர் ஐயும் லைட்டா டார்க்கா இருக்குல்ல அதனால பண்ணிட்டு லைட்டா இங்க அப்புறம் வந்து இங்க சோ இந்த இடம் மட்டும் தான் வந்து நம்ம ஹைலைட் பண்ண போறோம் நம்ம கான்டூரையும் வந்து பிளேஸ் பண்ணிடலாம் எங்க வந்து கான்டூர் பண்ணணும் அப்படினு லைட்டா கான்டூர் ஷேட் வந்து கொடுத்துக்கறேன் இது எனக்கு டார்க்கான ஒரு கான்டூர் ஷேட் சோ இந்த மாதிரி கான்டூர் பண்ற எடுத்துக்கிட்ட மட்டும் லைட்டா அந்த கான்டூர் ஷேட் கொடுத்துக்கலாம் இந்த இடம் அதே மாதிரி நீங்க வந்து கான்டூர் பண்ணீங்க அப்படினா ஃபேஸ் வந்து அழகா கட்டான மாதிரி காமிக்கும் சோ லைட்டா அப்படியே ஃபிங்கர்ஸ்லயே தான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு எதுக்கு ஒரு பிரஷர் எடுத்துட்டு நோஸ்லயும் வந்து நோஸ் கட்டான மாதிரி வேணும் சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைலைட்டை வந்து பிளெண்ட் பண்ணிடலாம் ஐலிட் ஃபுல்லாவே ஈவனா வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன் அண்டர் ஐக்கு போட்டதையும் வந்து அழகா கண்ணு கீழே வந்து பிளெண்ட் பண்ணிடலாம் கண்ணுக்கு கீழே இந்த இடம் வந்து டார்க்கா இல்லாத மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த இடம் எனக்கு டார்க்கா இருக்கும்னு சொன்னேன் அதுவும் வந்து அந்த டார்க்னஸ் தெரியாத அளவுக்கு பிளெண்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து நோஸ்க்கு மேல இருக்க ஹைலைட் அப்படியே பிளெண்ட் பண்ணிடலாம் அப்புறம் சீக்ஸ் நெத்திலையும் வந்து அதே மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிட்டேன்
அப்புறம் சின்லயும் வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். இப்ப நம்ம ஹைலைட்டிங் ஃபுல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம். நான் கான்டூர் பண்ணிருக்கிறது வந்து நோஸ்ல வந்து அழகா தெரியுது, இந்த மாதிரி அழகா கட்டான மாதிரி தெரியுது. அதுக்கு வந்து நான் தனி ஸ்பஞ்ச் எடுத்திருக்கேன், பிகாஸ் டார்க்கா இருக்குல்ல, அதனால வந்து திருப்பி நம்ம அதை வச்சு பிளெண்ட் பண்றோம் இல்ல பவுடர் போடுறோம் அப்படின்னா டார்க்கா போயிடும். அதனால அப்படியே வந்து வேற ஸ்பஞ்ச்னால கான்டூர் ஷேட் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டா பிளெண்ட் பண்ண போது ரொம்ப வந்து பிளெண்ட் பண்ண வேணாம், பிகாஸ் அந்த ஷேட் வந்து நமக்கு தெரியணும், கட்டாயிருக்கிறது வந்து தெரியணும். இங்க ஜாலைன் கிட்டையும் வந்து பண்ணிருந்தோம், சோ அதையும் வந்து ஈவன் அவுட்டா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நோஸ் பிளஷுக்கு நான் இன்னைக்கு வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிரைட்டான ஒரு பிளஷ் வந்து நமக்கு வேணும். ஐயோ ஹார்ட் வரையலாம்னு பார்த்தனே, ஹார்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நல்ல திக்கான என் ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு டார்க்கான ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் எடுத்து பிளஷாகவும் போட்டாச்சு. லைட்டா நம்ம வந்து இதை மூக்கிட்டே போட்டுக்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே பிளஷ் அப்படியே திக்கா நின்றுது, இதை எவ்வளவு பிளெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். அப்படி இருக்கு, முடிஞ்ச அளவு அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு, லைட்டா அப்படியே நம்ம ஸ்கின்னோட மர்ஜ் ஆகுற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. எங்கேயோ அடி வாங்கி மூஞ்சி சவந்த மாதிரி இருக்கு. ஓகே, பவுடர் அப்ளை பண்ணிட்டு தான் பிளஷ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணணும், அதான் எப்பவுமே பண்ணுவேனே. ஓகே, இப்போ வந்து நம்ம பவுடர் அப்ளை பண்ணிடலாம். ஒயிட் பவுடர் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன், சுகரோட ஒயிட் பவுடர். ஸோ எங்கெங்க கொடுக்குறேன் அப்படின்னா அண்டர் ஐக்கு கீழே, வேற எங்க எங்க கொடுத்தேன், அப்புறம் ஃபோர்ஹெட்ல, ஐலிட்க்கு மேல. ஓகே, லைட்டா வந்து இதை அப்படியே விட்டுறலாம், அது கொஞ்சம் செட் ஆன அப்புறம் நம்ம வந்து டஸ்ட் பண்ணிடலாம். டன். ஐப்ரோஸ் வந்து நான் இன்னைக்கு டிரா பண்ணல, ஆல்ரெடி திக்கா இருக்கு அப்படிங்கறதுனால நான் டிரா பண்ணல, ஜஸ்ட் இந்த மாதிரி கோம். ஸோ இதுல பிடிச்சிக்கிறது வந்து காணா போயிடுச்சு, அதனால இதை மட்டும் நான் அப்படியே வச்சிருக்கேன். லைட்டா என்னோட ஐப்ரோஸ் மட்டும் இப்படி கோம் பண்ணிட்டேன்னா பாக்கிறதுக்கு நீட்டா நேச்சுரலா நல்லா இருக்கும், இதுவே வந்து போதும். ஐ லுக் தான் இதுல மெயினே, சோ எப்படி கிரியேட் பண்ண போறேன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு, பாக்கலாம். ஐஷேடோ பேலட் என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த மாசோட மெஸ்மரைஸ், இதுல வந்து பிங்க் கலர் நிறையவே இருக்கு, வந்து பிங்க் கலர் இருக்க மாதிரி தான் பார்த்து எடுத்தேன். இன்னைக்கு அது நமக்கு யூஸ் ஆயிருக்கு, தேங்க் காட், தேங்க் காட் இல்ல தேங்க் நினைதா. சோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் பாக்கலாம். சிலர இந்த மாதிரி ஒரு பிளாட் பிரஷ்ல வந்து எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேல அந்த கிரீஸ் ஏரியாவுக்கு அழகா ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டா ஆர்ச் மாதிரி வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த எண்ட்ல இந்த மாதிரி வந்து விட்டுக்கலாம். கன்சீலர் நம்ம போட்டிருக்கிறதுக்கு மேல நல்ல ஒரு பிரைட்டான பிங்க் கலர் எடுத்திருக்கேன், லைட்டா அப்படியே வச்சிடலாம். கலர் செம்மையா இருக்கு, அங்க மட்டும் லைட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஏன் நான் கன்சீலர் போட்டேன் அப்படின்னா அப்பதான் வந்து கரெக்டா நிக்கும், அதனால நான் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டேன். அதை பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம இப்ப போட்டோம் அப்படின்னாலுமே டார்க்கா இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம மேல அப்ளை பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு பிளெண்டிங் பிரஷ் எடுத்துக்கிறேன், லைட்டா இருந்துமே அந்த ஐ ஷேடோ கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து ஈவனா பிளெண்ட் பண்ணிட்டோம்னா கன்சீலர் போட்டதே வந்து தெரியாது, சேம் டைம் வந்து அது அப்படியே நிக்கும், ரொம்ப அலைஞ்சிடாது அந்த ஐ ஷேடோ, அதுக்காக தான் மெயினா கன்சீலர் போட்டது. சோ இப்போ வந்து ஈவனா இருக்கு பார்த்தா, கிரீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ உள்ள வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு லைட் பிங்க் மேல கொடுத்துருக்கதை விட உள்ள லைட் பிங்க் இருக்க ஒரு இந்த ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி கொடுத்துட்டு அதையும் வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். சாண்டில் இல்ல ஒயிட்டா இருக்க மாதிரியான கலர் எடுத்துக்கிறேன். சோ இந்த ஒரு என்னோட பழைய ஐஷேடோ பேலட் இது, ஒரு லைட் ஷேட் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துறேன். பிங்க்கும் இந்த சாண்டலும் மிக்ஸ் ஆகும் போது அது ஒரு கலர் மாதிரி இருக்கும். ஸோ கீழே வாட்டர் லைன்லையும் நம்ம கொடுக்கணும், அதுக்காக இந்த பிங்க் கலர் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட பிங்க் கலர் எடுத்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு நம்ம அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கொடுத்துட்டு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டோம்னா ஓகே. ஃபைனல் டச்சாக வந்து மேலே கிளிட்டர் மட்டும் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் இந்த கிளிட்டர் யூஸ் பண்ணிட்டேன், பயங்கரமாக இருக்கும். ஸோ தெரியுதா, இந்த கிளிட்டர் வந்து பிங்க் கலரில் இல்லை, பட் இது ஒரு பர்ப்ளிஷ் பிங்க் மாதிரி. லைட்டாக இந்த சென்டரில் மட்டும் வச்சுக்கலாம். பாபி கிளிட்டர் எல்லாம் போட்டுக்கோம்ல, லைட்டா நம்ம போட்டுட்டு சீரியஸா செம்மையா இருக்கு. ஃபால்ஸ் லாஷ் வைக்க போறது இல்ல, சோ ஐலாஷ் கர்ல் பண்ணிட்டு மஸ்காரா போட்டுக்கலாம். லாஷ் வந்து இந்த மாதிரி கர்ல் பண்ணிடுறேன். 10 வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணுவேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஐலாஷ் பெருசா நல்லா திக்கா காமிக்கிறதுக்காக மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். ஐலைனர் இன்னைக்கு நான் டிரா பண்ண போறது இல்ல, ஏன்னா ஐலுக்கு எனக்கு இதே வந்து பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. ஐலைனர் டிரா பண்ண போய் அப்புறம் ஏதாவது கெட்டு போச்சுன்னா, அதனால இந்த லுக்கே வந்து சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதே வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம். அப்புறம் கீழேயுமே நான் காஜல் எதுவுமே போடல, ஜஸ்ட் நம்ம போட்ட ஐஷேடோ மட்டும் கீழேயும் வாட்டர் லைன்ல நான் போட்டுருக்கேன். ஐலுக் வந்து பாபிக்கு எப்படி நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேனோ சோ அதே மாதிரியே வந்திருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் ஒரு பிங்க் கலர் ஷேட் தான், சோ டார்க் பிங்க் தான் சூஸ் பண்ணிருக்கேன். மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்றேன். பாய்.